Hi friends, welcome to Tutor.com. CorelDraw XP la Christmas tree eppadi create panungara part 3 paathirukkom. So part 1 part 2 la pathinga appo na Christmas tree nama draw panni achilingla. Next enna panna pora illa or star pathinga appo nam edge la set agra mari panna porom. So adukaga na enna pandren appadina inda bag nam kudutha kudutha lock panikiren. So arrangement la poite lock object kudutha inda bag nu lock panikonga. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூலில் போயிட்டு பாலிகன் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே 5 point ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலில் பிரச்சனை 5 point ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபில் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே யூனிஃபார்ம் ஃபில்லை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலருமே கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோ. அந்த கலர் நமக்கு ஃபில் ஆகிடும். இதுக்கான அவுட்லைன் கலர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை இன்னும் டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிறேன். கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே நான் சின்னது பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். இது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒன்றா குரூப் ஆகிடும். இது என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த பேஜ் இந்த ட்ரீயோட எஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா வர மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம செட் பண்ணியாச்சு இல்லைங்களா? இல்லை நமக்கு லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் கொடுத்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சேம் அதே நான் ஸ்டார் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். இதுங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 point பதிலாக 4 point கொடுத்துக்கோங்க. 4 point கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கான ஷேப் இருக்குது இல்லைங்களா அந்த இதில் கொடுத்துக்கோங்க. இங்கே ஷார்ப்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா 98 நான் கொடுத்துக்கிறேன். இவங்க மாதிரி லைன் மாதிரி செட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க இதுக்கான ஃபில் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கான சைஸ் கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே நமக்கு ப்ளஸ் கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான சைஸ் நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு சின்னது பண்ண நமக்கு அதே போர்ஷன் நமக்கு சின்னதாகும். ஸோ இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இதோட சென்டர் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுக்கான சைஸ் பெருசு பண்ணால் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாரோட சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா நமக்கு இதே அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா இதே செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ட்ரீயோட அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதே போல் இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதுக்கான இது பார்த்திங்க செட் பண்ணிக்கிறேன். அகைன் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா தொங்க விடுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது இந்த கிறிஸ்மஸ் பால் எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எலிப் ஷேப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 2 inches நான் கொடுத்துக்கிற வித்தும் ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 inches நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கான டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான என்ன பண்ணுற அப்படின்னா டார்க் கலர் கொடுத்து ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே ஃபவுண்டைன் ஃபில்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டைன் ஃபில் கொடுத்துக்கிறேன் கஸ்டம் கலரில். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சேம் ரெண்டு கலர் ஒரே மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அதர்ஸில் போயிட்டு கொஞ்சம் டார்க்கான கலர் வரணும். கொடுத்து டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். தென் இங்கே டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா லீனியர்லேருந்து ரேடியல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. தென் இதுக்கான அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம கலர் பாருங்க அப்படின்னா செட் ஆகிடும். அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு வித் அண்ட் ஹைட் இதுக்கான வித் 1.80 ஹைட் 1.80 கொடுத்து சென்டர் அடிச்சிடுறேன். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக மேலே மூவ் பண்ணிக்கோங்க. இது மேலே மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிட்டோம். ஸோ செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்போ நமக்கு ஹேங் பண்ணுற மாதிரி இது கொண்டு வர போகிறப்போ அதுக்கு ஷேப்பில் போயிட்டு பேசிக் ஷேப்புங்கிறது கொடுத்துக்கோங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்போ இந்த மாதிரி நமக்கு ஹேங்கர் மாதிரி ஒரு ஷேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஷேப் நமக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கலர் நம்ம கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கலருக்கு ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபவுண்டைன் ஃபில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரீ செட்லேயே பார்த்திங்க அப்படின்னா சேம் அந்த கோனிக்கல் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி வீடியோலேயே இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் பால் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துருப்போம். நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கான இது பார்த்திங்க கோனிக்கல் லீனியர் நான் கொடுத்துக்கிறேன். ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆங்கிள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு ஃபில் ஆகிட்டும். இதுக்கான அவுட்லைன் கலர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கான ஹேங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணோம். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இது பின்னாடி வரதுக்காக அரேஞ்சில் போயிட்டு ஆர்டரில் டூ பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு பின்னாடி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப்ஃபுல்லாக நான் ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜி இல்லை அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு குரூப் கொடுத்துக்கலாம். இந்த சைஸ் நான் சின்னது பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஷேப்பில் இந்த ட்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் பால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் நான் ஒரு ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். அதேப்போல் என்ன பண்ணுங்கள் இதே நான் இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சீந்தத்தில் ஷேப் நான் விட்டு வச்சுக்கிறேன். நம்ம கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் கலர் ஷேடிங்கில் வர மாதிரி நான் கொடுத்து செட் பண்ண போகிறேன். ஸோ ரெட் கலர் ஷேடிங் வரதுக்காக நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நான் குரூப் பண்ணதை அன்குரூப் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் இருக்கு இல்லைன்னா கலர் ஃபில் பண்ணோம் இல்லைங்களா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபவுண்டைன் ஃபில்ல போயிட்டு சேம் அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுங்க கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். இந்த பக்கம் டார்க் கலர் வரதுக்காக அதர்ஸில் மாடியில் கொடுத்து டார்க் ரெட் கலர் கொடுத்து ஓகே கொடுங்க. அகைன் ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும் நமக்கு ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா பார்டர் நமக்கு இந்த இடத்துல இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த பால் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு கலர் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஒரு ப்ளூ கலரில் வர மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் நமக்கு இந்த உள்ள கலர் ஷேப் மட்டும் தான் கொடுத்து கலர் மாற்ற முடியும். நார்மலாக ஓவராலாக கொடுத்தா நமக்கு என்ன எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே கலர் நமக்கு மாறிடும். ஸோ என்ன பண்ணுறேன் அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபவுண்டைன் ஃபில்ல போயிட்டு நான் ஒரு ப்ளூ கலர் ஷேடிங்கில் கொடுக்க போகிறேன். இந்த டார்க் கலர் இங்கே லைட் ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு ப்ளூ கலர் ஷேடிங்கில் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை குரூப் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எனக்கு மேலே கொடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடிங்கில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அன்குரூப் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபவுண்டைன் ஃபில்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கலர் நான் கொடுக்க போகிறேன். இங்கே லைட் கலர் வரணும் ஆரஞ்சுலேயே. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சு கலர் நான் கொடுத்து லைட் கலராக கொடுக்க போகிறேன். ஸோ மாடல்ஸில் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செட் ஆகும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்மஸ் பால் தொங்குற மாதிரி கூட பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இன்னும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நமக்கு இந்த இடத்துல கீழே பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதுங்க டெக்ஸ்ட் டைப் பண்ண கூட டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். MERRY மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மெரிக்குன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வேறுங்க மாதிரி ஃபான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு டிசைனாக ஒரு ஃபான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபான் பார்த்திங்க அப்படின்னா வேணுமோ அந்த மாதிரி ஃபான் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொடுத்தா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்து பெருசு பண்ணிக்கோங்க. நான் கலர் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்து நான் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன் கிறிஸ்மஸ். அப்போ நமக்கு என்ன சேம் இதே பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே எடிட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துக்கோங்க.
text tool pathinga appo na kuduthittu edit panikiren x mass appo na kuduthukuren okay friends ipa pathinga appo namba CorelDraw x file la Christmas tree eppadi create pannanu solli paathom indha maari unga advanced videos venum appadina www.tutorjo.com se visit panni paarenga youtube la inga videos pathittu inga youtube channel subscribe pannikonga thank you friends